எட்டு வழிச்சாலை திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்படும் வரை மத்திய அரசு தரப்பில் நிலம் ஆட்சேபப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதியளிக்கிறது. சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கான நில எடுப்பு நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சேலம் இடையிலான எட்டு வழிச்சாலை அமைப்பதற்கான திட்டத்தை மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான நிலங்கள் கையகப்படுத்தும் பணிகள் மும்முரமாக தமிழகத்தில் நடைபெற்று வந்தது. இதற்கு பல்வேறு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்தனர். இந்த நிலையில் மத்திய அரசு தரப்பில் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் திட்டத்தை இறுதி செய்யும் வரை நிலம் ஆட்சேபப்படுத்தும் பணியை தொடங்க மாட்டோம் என்று மத்திய அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை தொடர்பாக மத்திய அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தகவலும் உறுதியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை தருவதற்காக எமது உயர்நீதிமன்ற செய்தியாளர் சிறுமலர் தொலைபேசியில் காத்திருக்கிறார். வணக்கம் சிறுமலர், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பத்மநாபன். சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுநல வழக்குகள், நில உரிமையாளர்கள் என ஏராளமான வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நில உரிமையாளர்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்றும் அங்கிருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து சட்டவிரோதமாக அந்த உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி மரங்கள் வெட்டப்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு மனுதாரர்கள் சார்பில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் பவானி சுப்புராயன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில் சென்னை சேலம் பசுமை வழி சாலை திட்டத்திற்கான வழித்தடத்தை மாற்றி அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும், ஆனால் இது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசின் இந்த அறிக்கையில் ஏராளமான முரண்பாடுகள் இருப்பதாக அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் நில ஆர்ஜித நடவடிக்கைகளுக்கு ஏன் தடை விதிக்க கூடாது என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர், திட்டத்தை இறுதி செய்யும் வரை நில ஆர்ஜித நடவடிக்கைகள் தற்காலிகமாக மேற்கொள்ளப்பட மாட்டாது என உறுதியளித்தார். இதையடுத்து சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடு குறித்து மேற்கொள்ளப்பட நடவடிக்கைகளை விரிவாக அறிக்கை தாக்கல் செய்யும்படி மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஏற்கனவே சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் அங்கிருக்கக்கூடிய சமூக ஆய்வுகள் தொடர்பாக ஆய்வுகள் எதையும் மேற்கொள்ளாமதால் இந்த பசுமை வழிச்சாலை திட்டத்திற்கு நில ஆர்ஜிதம் நடத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எனவே அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீடு குறித்து என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது தொடர்பான நடவடிக்கையை விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். சென்னை சேலம் இடையில் அமைய உள்ள சாலைக்கு அருகில் 109 மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட விவகாரம் குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு தமிழக அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் பதிலளிக்கும் போது, சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டியதாக 5 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், கிராம நிர்வாக அலுவலர், கிராம உதவியாளர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இருவர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலையாகி இருப்பதாகவும், மூவர் தலைமறைவாகி இருப்பதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அந்த இருவருக்கு ஜாமீன் வழங்கிய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள், மரம் வெட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள 5 பேரின் குற்ற பின்னணி குறித்து கரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அறிக்கை தாக்கல் செய்யவும், மரங்கள் வெட்டப்பட்டது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய மாவட்ட வனத்துறை அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இது தொடர்பான வழக்கு விசாரணையை வருகின்ற 20 தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். பத்மநாபன், சிறுமலர், நேற்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இதில் பாத்தீங்கன்னா எட்டு வழிச்சாலையானது 6 வழிச்சாலையாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் இதற்கான செலவினங்கள் 10,000 கோடியிலிருந்து 4,000 கோடியாக குறைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்த நிலையில், தற்போது மத்திய அரசு இந்த மாதிரியான ஒரு உறுதியை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுப்பதற்கான இரண்டிற்கும் ஏதேனும் ஒப்புகள் இருக்கிறதா? பத்மாவன், நீங்க குறிப்பிட்ட போல அந்த சாலையில் மாற்றம் இருப்பதாகவும் அதற்கான செலவு தொகை குறைக்கப்பட்டது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. ஆனால் மத்திய அரசு சார்பில் இது தொடர்பான ஒரு அறிக்கை வந்து இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர்கள் மத்திய அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் வழித்தடத்தை மாற்றி அமைக்க திட்டமிட்டிருப்பதாகவும், ஆனால் இது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் அதிகாரப்பூர்வமாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றுதான் அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது அந்த 6 வழிச்சாலையாக மாற்றுவது தொடர்பாகவும், அது தொடர்பான
செலவு செய்யக்கூடிய ரூபாய் குறைக்கப்பட்டது தொடர்பாகவும் நீதிமன்றத்தில் எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிவிக்கவில்லை. தற்போதைய நிலையை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது, வழித்தடத்தை மாற்றி அமைப்பதற்கான திட்டம் இருப்பதாகத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக அதாவது அவர்கள் மேலும் அவர்கள் தாக்கல் செய்த அறிக்கையில் முரண்பாடுகள் நிறைய இருப்பதாகவும் நீதிபதிகள் வந்து மத்திய அரசுக்கு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரம் தொடர்பான மத்திய அரசு சார்பிலும் ஒரு தெளிவான அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இருந்தாலும் இன்னும் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றே நீதிபதிகள் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிற நிலையில் அடுத்த நிலவாரம் 20ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும்போதுதான் என்ன அதாவது வழித்தடங்களை மாற்றி இருக்கிறார்களா அல்லது ஆறு வழிச்சாலையாக மாற்ற திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான தகவலை நம்மளால் கூற முடியும். சிறுமலர், உங்களின் விரிவான தகவல்களுக்கு நன்றி. சிறுமலர், உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.